டு காயத்ரிஸ் க்ரியேட்டிவ் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி வந்து செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் சோம்பு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, தக்காளி ஒரு 3 லிட்டர் போல எடுத்துக்கலாம், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மீன் இது, அப்புறம் புளிக்கரைசல். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கலாம். எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பொதுவாக மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தாளிக்க தேவையானதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சோடனே அடுத்து சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்தது வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு இதில் தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சில்லு சில்லாக ஆக்கி போட்டு நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் 100 கிராம் கிட்டே போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது பூண்டு போட்டுக்கோம். பூண்டு வந்து ஒரு 10 to 15 பல்லு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு, பார்த்தீங்களா தெரியும். அதுக்கடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதே நல்லது. நம்ம கிளைமேட்டுக்கு அதுதான் செட் ஆகும். எல்லா எல்லா ஐட்டம்லேயுமே நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கடலெண்ணெய்க்கு இதெல்லாம் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும். மீன் குழம்பு செய்கிறப்ப கொஞ்சம் புளிப்பும் காரமும் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மீன் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் உறிஞ்சிக்கும். போடுற எப்பவும் போடுறதோட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தான் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்குவோம். இந்த குழம்பு பொடிக்கு அதை ஆட் பண்ணிக்குவோம். காரம் கூட வேணுங்கிறவங்க இதே மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். காரம் கூட வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிச்சு வச்சணும் இல்லையா, அதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு முடிச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்குவோம். காரம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அது கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நமக்கு மீன் ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீனை போட்டதுக்கப்புறம் நம்ம அதை மூடி வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நமக்கு சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.